வணக்கம், வெல்கம் டு சிம்பிளி ரீட் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற புத்தகம் வந்து வேல் டன் அப்படிங்கிற புத்தகம் தான். அதை வந்து எழுதுனது கென் பிளாங்கார்ட் அப்படிங்கிறவர் தான் எழுதியிருக்கிறாரு. நீங்கள் எந்த ஒரு நல்ல வேலை செஞ்சாலும் ஆங்கிலத்தில் வந்து பாராட்டுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா வெல் டன் அப்படிம்பாங்க. இது வந்து ரொம்ப ஒரு பிரபலமான ஒரு பாராட்டு வார்த்தை இல்லையா. இந்த புத்தகத்தினுடைய தலைப்பு பாருங்க, வேல் டன், அதுதான் இந்த புத்தகத்தினுடைய தலைப்பு. ரொம்ப சின்ன புஸ்தகம், 2003 வெளியே வந்த புஸ்தகம். அது என்ன வேல் டன், கிட்டத்தட்ட அந்த வெல் டன்னுக்கும் வேல் டன்னுக்கும் சம்பந்தம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது இல்லையா. இருக்கு, கண்டிப்பாக இருக்கு. இந்த கென் பிளாங்கார்டுங்கிறவர் வந்து ரொம்ப பிரபலமான ஒரு ஆத்தர், நிறைய புஸ்தகம் எழுதியிருக்கிறார். இந்த புஸ்தகத்தில் என்ன எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த புஸ்தகம் எதை பற்றின புஸ்தகம் அப்படின்னா, ரிலேஷன்ஷிப்பை பற்றிய புஸ்தகம். அதாவது நீங்கள் ஆஃபீஸில் வேலை பாருங்கள், இல்லை வந்து நீங்கள் ஒரு பேரண்டாக இருக்கீங்க, இல்லை நீங்கள் வந்து ஒரு 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 அமைப்பில் வந்து நீங்கள் ஒரு பதவியில் இருக்கிறீங்க. ஸோ ஆஃபீஸில் உங்களுக்கு ஒரு நல்ல வேலையில் இருக்கும்போது உங்களுக்கு வெற்றி கிடைக்கணும்னா என்ன செய்யணும், ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம். கூட இருக்கிறவங்கள வச்சு வேலை வாங்குறது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு பெற்றோராக இருக்கிறீங்க, உங்கள் குழந்தைகளுக்கு வந்து குழந்தைகளுடைய வெற்றி வந்து உங்களுடைய பேரண்டிங், நீங்கள் அவங்கள வந்து எப்படி பேரண்டிங் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து இருக்குது. அந்த பேரண்டிங்குக்கும் அந்த குழந்தைக்கும் என்ன சம்பந்தம், ரிலேஷன்ஷிப். இதே மாதிரி நீங்கள் எந்த பதவியில் இருந்தாலும் அந்த பதவிக்கு பெருமையே வந்து நீங்கள் எப்படி வந்து ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து மதிப்பு கொடுக்குறீங்க அப்படிங்கிறது தான் இந்த புஸ்தகம் வந்து அதை பற்றின புஸ்தகம் தான். ஏன் இது வந்து வேல் டன் அப்படின்னா, இந்த ஆத்தர் வந்து இதில் ஒரு கதை மாதிரியை கொண்டு வர்றாரு. அந்த ரிலேஷன்ஷிப்பினுடைய இம்பார்ட்டன்ஸை பற்றி சொல்கிறார். உலகத்தில் நிறைய நாடுகளில் திமிங்கலத்தை வச்சு ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணுற ஸ்டேடியம் வந்து இருக்குது. அந்த ஸ்டேடியத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, பொழுதுபோக்குக்காக திமிங்கலங்கள், அந்த திமிங்கலங்கள் வந்து அதனுடைய எடை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து 1000-10000 கிலோ வரைக்கும் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற பெரிய திமிங்கலத்தை இந்த இந்த ட்ரெயின் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் கொண்டு வந்து அது எப்போவுமே தண்ணியில் தான் இருக்கும் இல்லையா, அதை வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த ட்ரைனிங் கொடுத்ததுக்கப்புறம் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த திமிங்கலம் இருக்கு இல்லையா, இது வந்து அந்த நிகழ்ச்சி நடக்கும்போது, அந்த என்டர்டைன்மெண்ட் நிகழ்ச்சி நடக்கும்போது இந்த திமிங்கலங்கள் வந்து நிறைய சாகசங்களை காமிக்கும். அந்த சாகசங்களை மக்கள் வந்து பார்த்து வேடிக்கையாக அவங்க வந்து பார்த்துட்டு போவாங்க. இந்த ஸ்டோரியில், இந்த புஸ்தகத்தில் வெஸ் கிங்லி அப்படிங்கிற ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு நிகழ்வுக்கு வர்றாரு. ஸோ அப்படி அவர் வரும்போது இந்த திமிங்கலம் இருக்கு இல்லையா, இந்த திமிங்கலம் காமிக்கிற வேடிக்கையெல்லாம் இவர் பார்க்குறாரு. அது வந்து இந்த திமிங்கலங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, அசாத்தியமான சாதனைகள் எல்லாம் இது செய்யுது. ஸோ இந்த வெஸ்ட் கிங்லிங்கிறவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஸ்டேடியத்தில் அந்த நிகழ்வு நடந்ததுக்கப்புறம் அவர் அங்கே போய் அங்கே இருக்கிற முக்கியமானவர்களெல்லாம் பார்த்து இந்த திமிங்கலம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஒரு அனிமல், ஸோ இது கடலில் நீங்கள் போனீங்கன்னா யாரை வேணாலும் அது வந்து தாக்கலாம். ஸோ அப்படி இருக்கிற ஒரு 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 அனிமலை இந்த மாதிரி இடத்துல கொண்டு வந்து எப்படி ட்ரெயின் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து அந்த ட்ரெயின் பண்ணுறாங்க இல்லைங்களா, ட்ரைனிங் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அதை பற்றி இந்த வெஸ்கிங்கிட்ட சொல்கிறார். ஸோ அதைத்தான் இந்த புஸ்தகத்தில் அவங்க எழுதுகிறாங்க. இதில் முக்கியமாக என்னென்னா, பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப். இப்போ பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப்னா என்னென்னா, நீங்கள் வந்து ஆஃபீஸ் ஆகட்டும், வீடாக இருக்கட்டும், எங்கேயுமே அவங்க கூட வேலை பார்க்குறாங்க இல்லைங்களா, அவங்கள நீங்கள் பாசிட்டிவாக நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணி அவங்கள்ட்ட நீங்கள் வந்து ஈஸியாக வேலை வாங்கலாம் அப்படிங்கிறத தான் இந்த நிகழ்விலேருந்து கென் பிளாங்கார்ட் அப்படிங்கிறவர் தெரிஞ்சுக்கிறார். ஸோ அவர் இன்னும் ஆர்வத்தில் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு 3 விஷயத்தை இவங்க இந்த ட்ரைனிங் கொடுக்குறாங்க இல்லைங்களா இந்த வேலுக்கு, இந்த திமிங்கலத்துக்கு, அவங்க வந்து சொல்கிறாங்க. ஒன்று, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த ஒரு ஒரு குழுவாக இருந்தாலும் சரி, எந்த டீமாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒருத்தர் வேலை வாங்கும்போது ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பில்ட் ட்ரஸ்ட் அப்படின்னு. என்னென்னா, நம்பிக்கையை நீங்கள் வளர்க்க வேண்டும். அது எங்கேயா இருந்தாலும் சரி, எந்த இடமா இருந்தாலும் சரி,
நீங்கள் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்கள்ட்ட நம்பிக்கை, உங்கள் மேலே நம்பிக்கை வரும். இவங்க இந்த ட்ரைனர்ஸ் என்ன சொல்கிறாங்க, இது வந்து எங்களுக்கு வந்து இந்த விலங்கை வந்து ட்ரைனிங் கொடுக்கும்போது கூட, இந்த திமிங்கலம் இருக்கு இல்லையா, அதை ட்ரைனிங் கொடுக்கும்போது கூட நாங்கள் அதை கொண்டு வந்து அது முதல்ல வந்து அந்த விலங்குக்கு எங்கள் மேலே நம்பிக்கை வரணும், நம்பிக்கை வர்ற வரைக்கும் நாங்கள் அந்த விலங்குக்கு கூடவே இருந்து ட்ரைனிங் கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு அது வந்து பில்ட் ட்ரஸ்ட் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அதன் பிறகு இவங்க இரண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்சென்சுவேட் த பாசிட்டிவ். அப்படின்னா ஆக்சென்சுவேட் பாசிட்டிவ்னா, இந்த நல்ல ஃபீலிங் இருக்கு இல்லையா, இந்த பாசிட்டிவ் ஃபீலிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அந்த பாசிட்டிவ் ஃபீலிங்கை வந்து நீங்கள் வந்து அந்த யார்கிட்டையும் கொண்டு வாங்க. ஒன்று நம்பிக்கை, ரெண்டாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் ஃபீலிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, நல்ல ஃபீலிங் கெட்ட ஃபீலிங் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நல்ல ஃபீலிங்கை வந்து நீங்கள் கொண்டு வரணும். எந்த டீம் மெம்பராக இருந்தாலும் அவங்ககிட்ட கொண்டு வரணும். நாங்கள் கூட இந்த திமிங்கலத்தை ட்ரைன் பண்ணும்போது ஒரு நல்ல ஃபீல் கொண்டு வருவோம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அது எப்படி கொண்டு வருவாங்க அப்படிங்கிறத நுணுக்கமாக இந்த புத்தகத்தில் அவங்க சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு முக்கியமாக நீங்கள் ட்ரைனிங் கொடுக்குறீங்க இல்லைங்களா, அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, வென் மிஸ்டேக் அக்கர்ஸ் ரீடைரக்ட் எனர்ஜி. அப்படின்னா தவறு நடக்கும்போது நீங்கள் வந்து அந்த தவறு நடக்குது இல்லையா, அப்போ உங்களுடைய அந்த ரியாக்ஷனை வந்து நீங்கள் ரீடைரக்ட் பண்ணிடுங்க அப்படிங்கிறாங்க. அப்படின்னா இவங்க இந்த விலங்குகளுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்கல்ல, அப்படி கொடுக்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை இவங்க செய்யலைன்னா உடனே நீங்கள் பனிஷ்மெண்ட் கொடுக்காதீங்க, அதை இக்னோர் பண்ணிடுங்க. அவங்க வந்து எப்போ வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி செய்கிறாங்களோ அப்போ அவங்கள வந்து தட்டி கொடுங்க அப்படிங்கிறாங்க. இது விலங்குகளுக்கும் பொருந்தும். ஸோ மூணு விஷயம், ஒன்று வந்து உங்களுக்கு எந்த ஒரு அமைப்புலேயும் உங்களுக்கு ஒர்க் வரணும்னா முதல்ல நம்பிக்கையை வளர்க்கணும். உங்கள் மேலே நீங்கள் ஒரு லீடர் அப்படிங்கிற ஒரு உங்கள் மேலே யார் வந்து உங்கள் கீழே ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நம்பிக்கை வரும், நம்பர் வரும். இரண்டாவது ஆக்சென்சுவேட் தி பாசிட்டிவ். அப்படின்னா நல்ல அந்த எண்ணங்கள் இருக்கு இல்லையா, அதை இன்னும் வளர்த்துக்கணும் உங்கள் கீழே ஒர்க் பண்ணுறவங்க, உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்குள்ள. அதன் பிறகு எந்த தவறு நடந்தாலும் அந்த தவறை வந்து நீங்கள் உடனே வந்து சுட்டி காமிக்காமல் அது ஒரு பாசிட்டிவாக நீங்கள் வந்து ரீடைரக்ட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ இந்த வெஸ் கிங்லி அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா, வேற ஒரு எக்ஸ்பர்ட், இது சம்மந்தமாக தெரிஞ்ச ஒரு எக்ஸ்பர்ட், ஒரு லேடி ஆனி மேரி அப்படிங்கிற ஒரு லேடியை பார்க்குறாரு. பார்த்து இந்த திமிங்கலத்தை எப்படி ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத அந்த அம்மா கூடயும் பேசுகிறாரு. பேசிட்டு இவர் வந்து ஆஃபீஸ் வர்றார். ஸோ இவர் ஆஃபீஸ் வரும்போது இந்த வேல் டன், இந்த வேல் டன்னா நம்ம வேல் டன் சொல்கிறோம் இல்லையா, இந்த திமிங்கலத்தை ட்ரைனிங் கொடுக்குறவங்களாம் இந்த திமிங்கலம் வந்து ஏதாவது நல்ல பாசிட்டிவாக பண்ணிடுச்சுன்னா உடனே அவங்களுக்கு ஒரு ட்ரீட் கொடுக்குறாங்க. ஸோ திமிங்கலத்துக்கு ட்ரீட் மட்டும் கொடுக்குறது இல்லை, அந்த திமிங்கலத்துக்கு சிலரை தட்டி கொடுத்தா ரொம்ப பிடிக்கும், அதுக்கு மேலே ஏறி உட்கார்ந்தா ரொம்ப பிடிக்கும். ஸோ இவங்க இந்த ட்ரைனிங் கொடுக்குறவங்க என்ன பண்ணுறாங்க, நல்ல விஷயங்களை செஞ்சால் உடனே ஒரு ட்ரீட் கொடுக்குறாங்க, இல்லை அதை தட்டி கொடுக்குறாங்க, இல்லை வந்து அதுக்கு மேலே ஏறி உட்காடுறாங்க. இதெல்லாம் வந்து இந்த திமிங்கலத்துக்கு வந்து பிடிச்ச ஒரு விஷயம். இதே மாதிரி நீங்கள் ஒரு பெற்றோர்களாக இருந்தால் உங்கள் குழந்தைங்களை வந்து நீங்கள் தட்டி கொடுத்து பாசிட்டிவாக குறை சொல்லாமல், ஆனால் அதே நேரம் அந்த குறை இருந்ததுன்னா அதே நீங்கள் வந்து கொண்டு வந்து அந்த குறை எதனால் வந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு நீங்கள் அவங்க கூட உட்காந்து பேசுனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தையும் வந்து அதை கேட்கும். இந்த இந்த ட்ரெயினர்ஸ் வந்து அந்த அந்த திமிங்கலத்தை பாருங்கள், ஒரு ஒரு விலங்கை, ஒன்றும் தெரியாத ஒரு விலங்கு எவ்வளோ பெரிய வேலை செய்ய வைக்கிறாங்க. அப்போது எல்லாம் தெரிந்த மனிதர்கள் வந்து நீங்கள் வந்து தட்டி கொடுத்தீங்கன்னா, பாசிட்டிவ் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி தட்டி கொடுத்தீங்கன்னா நிறைய வேலை அவங்கள்டேருந்து வாங்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த புஸ்தகத்தினுடைய சாராம்சம். இந்த வெஸ் கிங்லிங்கிறவர் அவருடைய ஆஃபீஸ் வர்றாரு. அவருடைய ஆஃபீஸ் வந்து இந்த மாதிரி இந்த கான்செப்டை, அதுவும் இல்லாமல் இந்த வேல் டன் அப்படிங்கிற கான்செப்டை நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஒரு லேடி ஒரு எக்ஸ்பர்ட்டு, அவங்க வந்து நிறைய இடத்துக்கு நிறைய கம்பெனியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அதை இவர் தெரிஞ்சுட்டு அவ் இவருடைய கம்பெனிக்கு வர்றாரு. வெஸ்கிங்லிங்கிறவர் அவருடைய கம்பெனிக்கு வர்றாரு. அவருடைய கம்பெனிக்கு வந்துட்டு அவர் கீழே ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும் சொல்கிறார், நம்ம இந்த ஆர்கனைசேஷனில் நம்ம வந்து ஒருத்தர் தவறு செய்யும்போது அதை சுட்டி காமிக்கிறதுக்காக நம்ம வெயிட் பண்ணி சுட்டி காமிக்கக்கூடாது, அது தவறு. அது வந்து எல்லாருக்குமே வந்து மனித இயல்பு. அதாவது நம்ம வந்து ஒருத்தர் தவறு செஞ்சால் அதை சுட்டி காமிக்கணும் அப்படிங்கிறது.
அப்படி சுட்டி காமிக்காம அவங்கள்ட்ட வந்து பாசிட்டிவா பேசி அவங்க தவறு செய்தால் நீங்களும் அதுக்கு பொறுப்பெடுத்து அவங்கள ரீடைரக்ட் பண்ணி தட்டி கொடுத்து வேலை வாங்கினீங்கன்னா கண்டிப்பா உங்களால வெற்றி அடைய முடியும், உங்க கீழே இருக்கிறவங்களும் வெற்றி பெற முடியும் அப்படிங்கறதுதான் இந்த புத்தகத்தினுடைய சாராம்சம். அருமையான புக்கு, நீங்க வாய்ப்பு கிடைச்சா இந்த புக்கை படிங்க. இந்த கென் பிளாங்கார்டுங்கிறவரு ஏற்கனவே நிறைய ரெண்டு மூணு புக்கு எழுதியிருக்கிறாரு. இவருடைய இன்னொரு புத்தகம் 1 மினிட் மேனேஜர் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே பதிவு செஞ்சுருக்கிறேன். நீங்கள் அந்த புத்தகத்தை கூட வந்து பார்க்கலாம், அதனுடைய ரிவ்யூவை கூட நீங்கள் பார்க்கலாம். இந்த புத்தகத்தை நீங்கள் வாய்ப்பு கிடைத்தால் வாங்கி படியுங்க. உங்களுடைய தொடர்ந்த ஆதரவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. நீங்கள் இந்த புத்தகத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத வந்து உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நன்றி, வணக்கம்.